வணக்கம் வந்தனமே நமஸ்கார் வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எனி டாக்ஸில் நம்ம வாழ்க்கையில் நிறைய நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது முதல் பிறப்பு எடுத்தோம், வந்தோம், கர்ம பலன் சேர்த்தனோம், போனோம், திருப்ப வாரம் போகிறோம், அப்படியே வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் நிற்கிற நின்ன வாட்டை காணோம், வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு நிறைய கேள்விகள் இது சார்ந்து இருக்குது. யார் கேட்டா அப்படின்னு கேட்டால், நேற்றுக்கு நித்திலந்த நிலவணி சேனலில் நம்மளுடைய Q&A செஷன் இருந்து பார்த்திங்களா, அதில் ஜெயலட்சுமி ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு மேடம் கேட்டிருக்காங்க. ஸோ அதற்குண்டான பதில்களாக பார்க்கலாம். இந்த பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இதற்கு நடுவில் நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் ஏன் நடக்குது, எதனால் நடக்குது அப்படிங்கிற நம்ம இன்றைக்கி புரிந்து கொள்ளலாம். யா சரி, அவங்க பல கேட்ட பல கேள்விகளில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதல் பிறப்பு அப்படிங்கிறத எடுக்கிறோம், பூமிக்கு வர்றோம், ஒரு சில செயல்கள் செய்கிறோம், கர்மங்கள் அப்படிங்கிறத சேர்த்திக்கிறோம், அதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் அடுத்த பிறப்பு முந்தைய கர்மத்தினுடைய தொடர்ச்சியாக அடுத்த பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அதில் செஞ்சது தவறோ சரியோ அதை திருத்தி கொள்வதற்காக தான் அடுத்த பிறப்பு எடுக்கிறோம். ஆனால் என்ன, முன்னாடி செஞ்சதெல்லாம் மறந்து போயிடுது ரெண்டாவது பிறப்பு எடுத்தோன்னே. அப்போது முந்தைய பிறப்பினுடைய பாடம் படிக்கிறத விட்டு போட்டு புதுசாக நிறைய சேர்த்திக்கிறோம், நன்மையோ தீமையோ. இப்போது இந்த முன்னாடி இருக்கிறது ஞாபகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் புதுசாக நம்ம சேர்த்த மாட்டோம்ல, ஏன் இப்படி மறக்குது அப்படிங்கிறது தான் அவங்க கேட்ட முதல் கேள்வி. நல்லா பாருங்கள், ஒரு 10 நாள் கழித்து ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது, சரிங்களா? இந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. இந்த விருப்பம் யாருக்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட தான் இருக்குது. உங்கள்கிட்ட அந்த ஓட்டப்பந்தயத்தில் போகணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்குது. நீங்கள் பயங்கரமாக ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுறீங்க, எல்லாம் அப்படி ரெடி ஆகுறீங்க, எல்லாம் சூப்பர், எல்லாம் இந்த ப்ரிலிம்ஸ் ரவுண்டு எல்லாம் போயாச்சு, எல்லாம் சூப்பர், ஃபைனல்ஸ் வரைக்கும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. 10 நாள் கழித்து ஃபைனல்ஸ், சரிங்களா? இந்த ப்ரிலிம்ஸ் எல்லாம் செலக்ட் ஆகி அந்த ஃபைனல்ஸ் வரைக்கும் போனால் தான் நம்ம எடுத்த முதல் பிறப்பு வந்து எடுத்தோம், எல்லா கர்மங்கள் சேர்த்தனோம், நீங்கள் போயிட்டீங்க, ரெண்டாவது பிறப்புக்கு ரெடி ஆகிறீங்க, ஃபைனல் சூப்பராக இருக்குது, எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகி நிற்கிறீங்க. அடுத்த பிறப்பு வரும்போது உங்களுடைய பயிற்சியாளர் வர்றார், மொத்தம் 5 பேர் தான்டா ஓட போகிறீங்க, 4 பேர் கிட்ட பேசிட்டுடா, அவனுங்களும் ஓடுவானுங்க, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ மட்டும்தானே ஜெயிக்க போகிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டார். என்ன சாமி என்ன சொல்கிற, என்ன பயிற்சியாளரே என்ன சொல்கிறீங்க, எல்லாம் பேசியாச்சுடா, நீ மட்டும்தானே ஜெயிக்க போகிற, கவலைப்படாதடா அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறார். இப்போ 10 நாள் இருக்குது, இந்த ப்ரிலிம்ஸ்லேருந்து ஃபைனல்ஸ் வர வரைக்கும் பயங்கரமாக நீங்கள் ஒரு முயற்சி பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் எடுத்தீங்க. ஆனால் அந்த ஃபைனல்ஸில் வந்து உங்களுடைய பயிற்சியாளர் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, டே நீ தான்டா ஜெயிக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்ட்டு போயிட்டார். ஆனால் ஓட்டப்பந்தயம் ஃபைனல்ஸ் போகிறதுக்கு இன்னொரு 10 நாள் இருக்குது, நீங்கள் ஏதாவது பயிற்சி பண்ணுவீங்களா அதுக்கப்புறம், உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு முயற்சி இருக்குமா, நீங்கள் ஏதாவது ஒன்று முனைப்போட உங்களுடைய ஆர்வத்தினால தான் அங்கே போய் கலந்துக்கிட்டீங்க, உங்களுடைய ஆர்வத்திற்கே நீங்கள் அதற்கு மேலே ஏதாவது தீனி போடுவீங்களா, பண்ண மாட்டீங்க. உங்களுடைய ஆர்வமே அந்த இடத்துல ஒன்றுத்துக்கு இல்லாமல் போயிடும். அந்த ஓட்டப்பந்தயம் அதற்கு மேலே வச்சா என்ன, வைக்காட்டி என்ன, அது ஒரு சும்மா ஒரு நாடகம் போல் ஆகி போயிடாது அது. அப்போது எதுக்கு இப்படி ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்கணும், அப்போ அந்த காரியம் நடக்குதுங்கிறதே வியர்த்தனம் இல்லையா, கரெக்டு தானே? இப்படி தாங்க நம்மளுடைய முன்வினை கர்மம் அப்படிங்கிறது ஞாபகம் இருந்தால் நடக்கும். அந்த ப்ரிலிம்ஸ்லேருந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு நம்ம முதல் பிறப்புலேருந்து நம்ம எதையோ ஒன்று போத்து விருப்பப்பட்டோம், மனம் அசைந்தது, நான் என்ற அகம்பாவம் கூடியது, அதனோட முதல் பிறப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டோம், நம்ம வாழ்க்கையை நல்லா வாழ்ந்தோம், கர்ம பலனை சேர்த்திக்கிட்டோம், நன்மையோ தீமையோ மேலே போனோம், ஓ இதெல்லாம் பண்ணணும்னா இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கக்கூடாதா, சரி ஓகே அடுத்த தடவை திருத்திக்கிறேன் அப்படின்ட்டு கீழே வர்றோம். கீழே வரும்போது நம்ம அந்த ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரும்போது, கீழே வந்ததற்கு பிறகு நம்மளுடைய இறை அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே வர இதெல்லாம் பண்ணடா அப்படின்னு ஞாபகப்படுத்தி விட்டுருச்சுன்னு வச்சுக்கங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்றுமே பண்ண மாட்டீங்க, சும்மாவே இருப்பீங்க. உங்களுக்கு அந்த பிறப்பு ஏற்பட்டதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா, இந்த வாழ்க்கை ஏதோ ஒரு விருப்பத்தின் பேரில் தானே எடுத்தீங்க, இங்கே பாருடா இவ்வளோ பெரிய உலகண்டாது, இதில் தேடி பார்க்க படிச்சுக்க புரிஞ்சுக்க உணர எவ்வளவு விஷயம் இருக்குது, இந்த உலகிற்கு அப்பாற்பட்டு இன்னும் ஏகப்பட்டது இருக்குது, அன்மானா என்னமோ இருக்கான், உடல்னா என்னமோ இருக்கான், அந்த உடல் இப்படியெல்லாம் இருக்கான், எதுக்காவது உங்களுடைய கவனம் போகுமா, உங்களுடைய ஆர்வத்திற்கு நீங்களே போட்டு போட்டு வச்சுருவீங்க, எதையுமே கற்றுக்க மாட்டீங்க. அந்த ஒரு ஆன்மா அப்படியே டம்மி பீஸாக வந்து டம்மி பீஸாகவே இருக்கும். சரி நல்லது தானே, முக்தி பேருக்கு போயிடலாமில்ல, திருப்பி கீழே வரமாட்டோம்ல அப்படின்னு கேட்டால், மேம்போக்காக பார்க்கும்போது அது சரியாக தான் இருக்கும், சும்மா இருந்தோம்னா நமக்கு ஒன்றும் நடக்காதுல்ல அப்படின்ட்டு சும்மாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அடுத்த பிறப்பு இல்லாமல் ஒரு நிலை மேலே போயிட்டோம், போனதுக்கப்புறம் சும்மா இருப்போமா அப்படின்னு கேட்டால் இருக்க மாட்டோம். ஓட்டப்பந்தயம் மாதிரி தான், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க ஓட்டப்பந்தயத்தில், சரிங்களா? 5 பேர் ஓடலதில் 4 பேர் பெர்ஃபார்ம் பண்ணல, காரணம் வந்து உங்களுடைய பயிற்சியாளரோட வேலையை தான், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. சரி அந்த ஓட்டப்பந்தயத்தோடு நிறுத்திடுவீங்களான்னு கேட்டால், இல்லை அடுத்த ஓட்டப்பந்தயம் போவோமா, புதுசாக வேறு ஒரு ட்ராக்கு, மண்ணுத்தரையில் தான் ஓடணும், அடுத்தது சிந்தட்டிக் ட்ராக் ஒன்று இருக்கான், ஓடி பார்ப்போமா அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு மேலே முக்தி பேருங்கிற ஒரு நிலைக்கு போனாலும் அங்கே நிலைப்பீங்களான்னு பார்த்தா நிலைக்க மாட்டீங்க.
திருப்பியும் கீழே வருவீங்க. இது திருப்பியும் அதே ஓட்டப்பந்தயம், நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, மேலே போவீங்க, நிலைப்பீங்களா மாட்டீங்க, கீழே வருவீங்க. முக்தி பேருங்கிறதுக்கு உண்டான அர்த்தமே அந்த இடத்துல இல்லை. அப்போ என்ன இதுக்கு உண்டான ஒரே வழினா, கட் பண்ணு முந்தைய பிறப்பில் இருக்க எல்லா ஞாபகத்தையும். அப்போ எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காதா? இருக்கும். ஆன்மா எதையும் மறப்பது இல்லை. நம்மளுடைய இந்த மூளையும் நம்மளுடைய இருதயமும் இந்த உடலை வேலை செய்ய வைக்கிறதுக்கு முக்கியமான இரண்டு கருவிகள், சரிங்களா? இந்த இரண்டு கருவிகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பூ உலகிற்கு தேவைப்பட்ட உணர்வுகளை கூட்டி வச்சு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதற்குள்ளாக இருக்கக்கூடிய ஆன்மா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதையும் மறப்பதில்லை, ஆனால் முந்தைய ஞாபகங்களை இந்த மூளையோ இந்த இருதயத்தையோ வேலை எடுத்து வேலை செய்கிறதுக்கு அது விடாது. அப்போது அதற்கு ஒரு சில பயிற்சிகள் அப்படிங்கிறத நம்ம மேற்கொள்கிறோம். மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய முந்தைய பிறவி ஞாபகங்கள்லாம் வரும். இதெல்லாம் வடா பண்ணுனேன், அப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது? இது இந்த இடத்துக்கு வரும்பொழுது நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. சும்மா வெறுமனே அறிவனுடைய வெளிப்பாடு கிடையாது, இதெல்லாம் தவறுங்கிறதுனுடைய உணர்ச்சி. இதுக்குள்ளேயே நமக்கு பல பிறப்பு ஏற்பட்டிருக்கும், சரிங்களா? இந்த ஒரு சின்ன விஷயத்தில் விளக்க சொன்னதுக்கு இதுக்கு பல பிறப்பு ஏற்பட்டிருக்கும். ஏற்பட்டதனுடைய விளைவாக இயற்கையாகவே உங்ககிட்டிருந்து எந்த விதமான ஒரு ஈடுபாடும் இந்த உலக சம்பந்தங்களில் இருக்காது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் விலகி தான் நின்றுட்டுருப்பீங்க இந்த உலக விஷயத்தில் இருந்து. முந்தைய பிறவி ஞாபகம் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, நீங்கள் ஆல்ரெடி விலகி தான் நிற்பீங்க. இந்த விலகி நிற்கும் பொழுது நீங்கள் எடுத்துக்க கொள்ளக்கூடிய பயிற்சியின் விளைவாக முந்தைய பிறப்புகள் எல்லாமே ஞாபகம் வரும், உங்களுடைய கர்ம பலன் அப்படிங்கிறது எல்லாமே ஞாபகம் வரும். எல்லாமே ஞாபகம் வரும்பொழுது நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க? சும்மா இருப்பீங்க. சமாதி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய சும்மா இருப்பீங்க. இந்த சும்மா இருக்கிறது உடல் அசைவை பற்றி பேசுகிறதில்ல, மனதினுடைய அசைவு. ஏன்னா மனசினுடைய காரணத்தினால அது முதல் பிறப்பு எடுத்தோம். மனம் அமைதியான சூழல் இருக்கும். இப்படி சும்மா இருந்து சாதித்தவன் இறந்து மேலுலகம் போகும்பொழுது அவன் திருப்பியும் கீழே வருவானா? ஏன் வரமாட்டான்? ஏன் இயற்கையாகவே அவன் வந்து விலகி நிற்கிறான். இதெல்லாம் போதும் அப்படிங்கிற உணர்ந்த காரணத்தினால் அவன் விலகி நிற்கிறான். இந்த விலகியது விலகியதாகவே இருக்கும். உண்மைத்தன்மை என்ன, உண்மை பொருள் என்னங்கிறத அவன் உணர்ந்திருப்பான். அந்த உண்மை பொருளோடு போய் அவன் சேர்ந்துருவானே தவிர இந்த நிலை இல்லாத பொருளுக்கு அவன் திருப்பி வரமாட்டான். இதுதான் உண்மையான முக்தி பேர். இது இறைக்கு நல்லாவே தெரியும், நம்மளுடைய குருமார்களுக்கும் நல்லாவே தெரியும். இந்த ஒரு காரணத்திற்காக தாங்க நம்மளுடைய முந்தைய பிறப்பினுடைய ஞாபகங்களை நமக்கு அவர்கள் ஞாபகப்படுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பது இல்லை அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு விஷயம். அது ஞாபகம் இருந்ததுன்னா பிரச்சனை பெருசு, ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னால் பிரச்சனை ரொம்ப சிம்பிள். அந்த பிரச்சனையும் எப்படி வருது? நம்மளால் ஏற்படக்கூடியதுதான். இவ்வளோதாங்க. இப்படி பிறப்பிறப்பு தொடர்ந்து நடந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் பொழுது தான் அந்த ஆன்மா ஒரு முதிர்ந்த ஒரு நிலைக்கு வரும், ப்ராப்பரான முக்தி பேருக்கு அது போய் சேரும். இதுக்கு தான், இதனால தாங்க நம்மளுடைய முந்தைய பிறப்புகளுடைய ஞாபகங்கள் நமக்கு அவர்கள் காட்டி கொடுப்பது இல்லை. சரி, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், சரி இறந்து மேல் உலகம் போயிட்டங்க. போனதுக்கு பிறகு பார்த்தோம்னா நம்மளுடைய குருவை பார்க்குறோம், வாழ்க்கையினுடைய ஒரு புரிதல் அப்படிங்கிறதெல்லாமே இது பண்ணுறாங்க. நம்மளுடைய ஆரம்ப நிலையிலேயே போகிறோம், ரிட்டன் வரோம். வந்த ஆரம்ப நிலையிலேயே நம்மளுடைய குருவை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பிறப்பினுடைய அந்த மையப்பகுதி ஒரு ஒரு 20, 30, 40 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக நம்மளுடைய லைஃப்பை வாழலாம்ல. ஸோ இதுக்காகவாது அட்லீஸ்ட் நம்ம வந்து மேலே போயிட்டு வரும்பொழுது நம்மளுடைய குரு இதுக்காகவாது ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? அந்த குரு அப்படிங்கிறவங்க வந்து ஏதாவது ஒன்று காட்டி கொடுப்பாங்களா வந்து? ஏன்னா ஏ இது தப்பு பண்ணுறடா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை பண்ண மாட்டோம்ல. புதுசாக எந்த ஒரு தீய கர்மங்களையும் நம்ம சேர்த்திக்க மாட்டோம்ல. இதுக்காவது அவங்க ஏதாவது உதவி செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் முன்னாடி சொன்ன கேள்விக்குண்டான பதிலே தான், அவர்கள் நமக்கு குறி உணர்த்தி தருவார்கள். உங்களுடைய முதல் குரு உங்களுடைய மனசு, ரெண்டாவது குரு ப்ராப்பரான ஒரு குரு, சரிங்களா? இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குறி உணர்த்தி தருவார்கள். உங்களுடைய ஆயுசு பூராமே நீங்கள் செய்யக்கூடியது வந்து இது செய்யலாம் இது செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுடைய உள்ளுற உணர்வு அப்படிங்கிறது நமக்கு வந்து வெளிப்படுத்ததே இல்லை. ஒரு காரியம் போகும்போது ஏ இது பண்ணாதடா வேணாண்டா தப்புடா அதெல்லாம் பண்ணக்கூடாதுடா சொல்லுதா சொல்லலையா, அதுதாங்க உங்களுடைய மனம் அப்படிங்கிறது குருவாக இருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய பாடம். உங்களுடைய ஆன்ம குருவும் உங்களை வெளிப்படுத்தி வந்து கற்றுத்தரக்கூடிய பாடமும் அப்படி தாங்க. ஸோ அதை நீங்கள் கேட்காம இந்த மூளையும் இருதயத்தினுடைய இந்த பிறப்பினுடைய ஆசைகளினுடைய வெளிப்பாடுனால பரவாயில்லடா இது பண்ணுனா நல்லா இருக்குண்டா அப்படின்னு போய் பண்ணிவிட்டு பாவகர்மம் சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் என்னாகிறது? நேரடியாக வந்து சொன்னாலே கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த உலக சம்பந்தங்களில் விருப்பம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு அதிகம். அப்போது யார் போய் அதில் சிக்கினா அப்படின்னு சொன்னால் நாமளே தான் போய் சிக்கணும். குரு அப்படிங்கிறவர் வந்து நேரில் வந்து தான் பாடம் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. நூல் வாயிலாக இருக்குது,
சொற்பொழிவுகள் இருக்குது. ஆத்மர் உணர்வன் ரீதியாக அவர்கள் சொல்கிறாங்க, எல்லா வகையிலையும் சொல்லித்தர்றாங்களே. ஒரு சிலருக்கு நல்ல தூள குருவே கண்ணு முன்னாடியே குரு வாய்க்கப்பட்டிருக்கிறாங்க. வள்ளலாரெலாம் வாழ்ந்தார் இல்லையா? வள்ளலார் வாழ்ந்தார், ரமணர் வாழ்ந்தார், பெரியவர் வாழ்ந்தார், எத்தனை சித்த பெருமக்கள் வாழ்ந்தாங்க, ஞானியர்கள் வாழ்ந்தாங்க. அவர்கள் சொல்லித்தராத நற்செய்தியாக அவர்கள் சொன்னதை எல்லாமே கேட்டுட்டு இந்த உலகம் என்ன திருந்தியாக திருந்திருச்சு? குரு வந்து ஏய் இது தப்புடா பண்ணாதேன்னு சொன்னால் நம்ம கேட்டுறவா போகிறோம்? கேட்க மாட்டோம். காரணம் என்ன? இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றும் பிடிப்பினுடைய காரணத்தினால. வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலே இதை சொல்லிட்டால் மத்தியில் நம்ம திருந்திடுவோங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. பிறப்பில் வந்து நல்ல குடும்பத்தில் நல்ல குழந்தையாக பிறந்தது, ஒன்றுத்துக்காகாமல் உருப்படாமல் போனதும் இந்த உலகம் பார்த்துருக்கு. ஒன்றுத்துக்காகாது உருப்படாத புத்தியில் இருந்த ஒரு சூழல்லையும் குடும்பத்துலேயும் இயற்கையாகவே இருந்த ஒரு குழந்தை இந்த உலகத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு போனதும் இந்த உலகம் பார்த்துருக்கு. ஸோ எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம், அது அந்தந்த ஆன்மாவனுடைய வெளிப்பாடுனுடைய காரணம். ஸோ சூழல் எப்படி இருந்தாலும் இவன் எதனால் ஒரு சின்ன ஒரு பிரேக் அவனுக்கு அது கிடைக்கிது, இது எல்லாமே குருமார்கள் உதவி செய்வார்கள், இறை உதவி செய்தே தீரும், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கலையா, இதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மேஜர் ஒரு விஷயம். ஏன்னா அடுத்தவங்க ஒரு இது விஷயத்தை கேட்குறாங்க, இப்படிப்பட்ட இந்த குருவை பார்ப்பதே நம்ம முடிவு பண்ணிட்டு தான் வருவோமா, அதுவே அந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு புரிதலும் உங்களுடைய மனோநிலையும் ஒரு நிலைப்பாடோடு இருந்து முக்தி பேருக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் கூடி நிற்கும் பொழுது காலம், அதுதான் காலம், கனிந்த காலம் அப்படிங்கிறது. குரு தானாகவே கீழே வந்துடுவார், இதுக்கு நீ முன்னாடி அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் லாஜிக்கல் பேசிஸ் எஸ் இதுதான் நடக்க போகுதுங்கிற ஒரு சில முடிவுகளோடு தான் கீழே வருவோம். பட் இந்த உலகம் சுதந்திரத்துக்கு உண்டானது, ஃப்ரீவில் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் என்ன தான் முடிவு பண்ணிட்டு வந்தாலும் அது இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் உங்களால் மாற்ற முடியும். ஸோ அக்ரிமெண்ட் இருக்குது, நம்ம முன்னாடியே பேசி வச்சுட்டு தான் வந்திருக்கோங்கிறதுக்காக அது உத்தரவாதம் கிடையாது. என்ன வேணாலும் நடக்கலாம், பேசி வைக்காமல் வரமுந்தும் கூட இங்கே காலசூழல் நமக்கு ஏதுவாக இருக்க போக நம்ம ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த நிலை அடையும் பொழுது தானே குரு வந்துட போகிறாரே, இவன் பாடுறா கணிஞ்சிட்டாயா, சரி வா இவனுக்கு வந்து தூக்கி விட்ருவோம் அப்படின்னு அவங்க வந்துடுவாங்க. ஸோ எது வேணாலும் நடக்கலாம், அதுதான் இந்த உலகத்தில் இருக்க எடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே அதுதான். இங்கே என்ன வேணாலும் நடக்கும், இங்கே என்ன தான் முடிவு பண்ணிட்டு வந்தாலுமே இங்கே வந்து அது உங்களால் மாற்ற முடியும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மேஜர் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அவங்க இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா, ஆன்மா வந்து இந்த பிறப்பினுடைய நோக்கம், த பர்பஸ் ஆஃப் லைஃப், அதை வந்து இளமை பருவத்திலேயே தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மத்திய பகுதியிலெல்லாம் நல்லா வாழ்ந்துடலாம்ல, பிகாஸ் இந்த பிறப்பிறப்பான சுழற்சியில் சிக்க மாட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கேட்குறாங்க. ஸோ அவங்களுடைய பேசிக் தாட் என்ன இருக்குன்னா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நான் தப்பு பண்ண மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூணு கேள்வியுமே ஒரே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க. ஞாபகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் புதுசாக எதையுமே கற்றுக்க மாட்டோம், புதுசாக எதையுமே கற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு முக்தி பேர் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு நிலையே வாய்க்காது. திருப்பும் போக வர அதிலையே தான் இருந்துகிட்டே இருப்போம். ஸோ இது வந்து அர்த்தமற்ற ஒரு விஷயம், இது நடக்கணுங்கிறதுக்கு உண்டான ஒரு காரணக்காரியமே அந்த இடத்துல கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய அந்த ஆன்மாவே அதற்கு அனுமதிக்காது, உங்களுடைய ஆன்மா இன்னும் புரிதல் இல்லாத ஒரு காரணத்தினால இறையும் அதற்கு வந்து அனுமதிக்காது. ஸோ இந்த இது இந்த போக வரங்கிறது எப்போ ஸ்டாப் ஆகும் ப்ராப்பராக அப்படின்னு கேட்டால், எல்லாமே புரிந்த ஒரு அமைதியான ஒரு மனோநிலை அடையும் பொழுது மட்டும்தான் இது ப்ராப்பராக நிற்கும். அது வரைக்கும் போக வர தான். இந்த போக வரல ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாம் கற்று உணர்ந்து இயற்கையாகவே விலகி நிற்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வரும். இது எவ்வளோ காலத்தில் நடக்கணும்லாம் சொல்ல முடியாது, அது அந்தந்த ஆன்மாவனுடைய பக்குவத்தை பொறுத்தது. ஸோ அந்த இயற்கையாகவே விலகி நிற்கக்கூடிய ஒரு தன்மை வரும்பொழுது தானாக முக்தி பெறு அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல குரு தன்னை வெளிக்காட்டி கொள்வார். உங்களுடைய மனம் ஆன்மா தன்னை வெளிக்காட்டி கொள்ளும், அதனுடைய பலனாக குரு வெளிக்காட்டி கொள்வார், குரு தொட்டு உணர்த்துவார். அதனால் நம்ம வந்து முக்தி பேருக்கு இலகுவாக நம்மளால் போயிட முடியும். அது வரைக்கும் இயற்கையாக நம்ம விலகி நிற்கக்கூடிய காலம் வரைக்கும் போக வர தான், முந்தைய நினைப்புகள் ஞாபகம் இருக்காது தான், அதற்கு முக்கியமான காரணமும் உண்டுங்கிறது தான் இவ்வளோ தூரம் பார்த்துருக்கோம். ஸோ எஸ், இதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி, இப்படி தான் இருந்தாகணும். உங்களுடைய அப்போது என்ன பண்ணலாம், உங்களுடைய ஆத்மார்த்தமாக என்ன உணர்வு இருக்குது, என்ன சொல்லுது அப்படிங்கிறது இன்னிலிருந்து கேட்க ஆரம்பிங்க. அது செய்ய அது வந்து அமைதியான சாந்தமான ஒரு மனோநிலையில் இருந்தது நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போதுன்னா தைரியமாக செய்யுங்க, வேணாண்டா அப்படின்னு உறுத்துது அப்படின்னு சொன்னால் செய்யாதீங்க. இவ்வளோ தான், இதை ஒரு பேஸை வச்சுட்டு போகலாம். கூடவே தியானம் அப்படிங்கிறது பயிற்சி பண்ணும்பொழுது பெரியவங்களுடைய அந்த அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சொற்கள், அவங்க நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய பாதை நமக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகும். அதை நம்ம உணர்ந்த நம்ம ஒரு பாதை அப்படிங்கிறதுல பயணிக்க ஆரம்பிப்போம். ஸோ இதுதாங்க லைஃப், இப்படி தாங்க. இதுக்குள்ளே நம்ம வந்து நிறைய ஃப்ரீடமோடு நம்ம நடந்துக்கலாம். ஒரு சிலது அப்படி தான், அதுக்குள்ளே நிறைய ஃப்ரீடம் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரீடமே நமக்கு ரொம்ப ரொம்ப பெருசு.
ஸோ அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அழகாக வழுக்கப்பட்ட பாதையில் கரெக்டாக போய்கிட்டே இருப்போம். இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த சுதந்திரத்தை தப்பாக பயன்படுத்தும் போது தான் தேவையில்லாமல் டேக் டைவர்ஷன் போய் இங்கே போய் இப்படி வர்றது, நேராக கூட போயிருந்துருக்கலாம், இப்படி போய் இப்படி வர்றதுக்கு காரணம் அதுதான். ஸோ திஸ் இஸ் வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட். யா, ஸோ ஒருவேளை ஜெயலக்ஷ்மி ராஜேந்திரன் நம்ம பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ பிறருக்கும் எப்படிப்பட்ட இந்த வீடியோ உதவியாக இருந்தது அப்படின்னு சொன்னாலும் கீழே உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கலாம். யா, ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான வீடியோ. நாளைக்கு வேறு ஏதாவது சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்களுக்கு நன்றி.